அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹஜ் பெருநாள் விழாக்கு தான் பார்க்க போகிறோம். பெருநாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு கடைக்கு போனேன். அந்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். காரைக்காலில் பிள்ளைங்களுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்தேன். இது இந்த ட்ரெஸ் வந்து நெட்டில் ஆர்டர் பண்ணேன். லெஹங்கா வந்து நெட்டில் ஆர்டர் பண்ணேன். என்னோடய சாரீ வந்தும் நெட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். இது தான் நான் பிள்ளைங்களுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு வந்து காரைக்காலில் எடுத்தேன். லெஹங்காவும் என்னோடய சாரியும் நெட்டில் ஆர்டர் பண்ணி நான் எடுத்தேன். பக்கத்தில் ஸ்வீட் கடையெல்லாம் இருந்துச்சு. ஸ்வீட்லாம் வாங்கிட்டு மில்க் ஷேக்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பக்கத்தில் பழக்கடை இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் பழம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததோடு எங்கள் அம்மாவும் சின்னம்மாவும் மருதாணி வந்து ஊறிக்கிட்டு இருந்தாங்க. அதை உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். எங்கள் சின்னம்மா வீட்டில் உள்ள மருதாணி இலை தான் இது. அவங்க வந்து இந்த இலையை வந்து கொஞ்சம் புளியை போட்டு தண்ணி ஊற்றி அரைப்பாங்க. அந்த வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் கொஞ்சம் தைலம் ஊற்றி நல்லா வந்து மருதாணியை நல்லா குழச்சி எடுத்துருவாங்க. நல்லா சிவக்கும். இந்த மருதாணி வந்து ஃப்ரிசரில் வந்து வச்சு கூட விடலாமா, ஒரு மாதம் வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. இதை நீங்கள் அரைச்சிட்டு ஃப்ரிசரில் வந்து வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கம்மா. எடுக்கிற டைமில் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு விட்டுட்டு மறுபடியும் எடுத்து வைக்கலாமா. இந்த டிப்ஸ் அவங்க தான் சொன்னாங்க. இப்போ எங்கள் அம்மா வந்து மருதாணி வீட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மருதாணி வந்து நல்லா சிவப்பாக இருக்கும். அவங்க ஒரு டிசைன் போட்டு அவங்க விட்டுட்டாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க, அவங்க வந்து காரைக்கால் இருக்கிறாங்க, அவங்கள வந்து கூப்பிட்டு பிள்ளைங்கள்லாம் மருதாணி விட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் உள்ளவங்க தான் மருதாணி விட்டாங்க. அவங்களோட நேம் வந்து வீடியோ கீழே போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க.
மறுநாள் காலைல இங்கே 8 மணிக்கு தொழுக வச்சாங்க வீட்டுக்கு. எதுக்கு அங்கே நாங்கள் தொழிட்டு வந்துட்டோம். வந்துட்டு இங்கே பசியாரெல்லாம் நல்லா செஞ்சிட்டாங்க. இடியப்பம், சாதா, வட்டலப்பம், கடப்பாசி, கூவை, கோழியானம், ஹஜூர் பனியாக, தம் ரொட்டிலாம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. பெருநாள் வந்து வெளிநாட்டில் தனியாக கொண்டாடுவோம். இங்கே வந்து சொந்த பந்தத்தோட பெருநாள் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மதியானத்துக்கு மட்டன் பிரியாணி போட்டாங்க. எங்கள் அம்மா தான் மட்டன் பிரியாணி போட்டாங்க. மதியானத்துக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். எல்லாம் வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு எங்களுக்கு. அதுக்கு பிறகு பீச்சுக்கு போகணும். பிள்ளைங்கள்லாம் ஆசைப்பட்டாங்க, அதனால எல்லாம் பீச்சுக்கு கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் பீச்சில் கொஞ்சம் இருந்துட்டு தண்ணியில் நான் கொஞ்ச நேரம் கால் நினச்சிட்டு அங்கே கொஞ்சம் கடையில் சுண்டல்னு ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு பீச்சில் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்காண்டி வளர்த்துக்காண்டி இந்த மாதிரி ஜீப் மாதிரி ரிமோட் வச்சு இந்த மாதிரி விட்றாங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்கிட்டு 3 ரவுண்டு இந்த மாதிரி ஜீப்பில் சுற்ற விட்றாங்க. பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட இந்த விழாக்கு முடியுது. அடுத்த ஒரு ஷாப்பிங் விழாக்களை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிசா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.